அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இந்த இடத்துல வீட்டுல தீபம் ஏற்றி பாருங்க. தீப வழிபாடுங்கிறது நம்மளோட கலாச்சாரத்தோட இரண்டாக கலந்ததா இருக்கு. நம்ம வசிக்கும் வீட்டுல தினமும் காலை மாலை இரண்டு வேளையில தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை நமஸ்காரம் செய்தா தீய சக்திகள் எல்லாமே விலகி வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருகும் அப்படின்னு ஞான நூல் குறிப்பிடுது. வீட்டுல தீபம் ஏற்றி வைத்து வழிபடுறதால சுபம், ஆரோக்கியம், நன்மை, தனவரவு அதிகரித்தல், நல்ல புத்தி ஆகியவை பெருகும். தீபங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை பின்பற்றி வருது. அதாவது தமிழ் மாதத்துல தீபத்தை சிறப்பிக்கும் மாதம் திருக்கார்த்திகை. இந்த கார்த்திகை மாதத்துல வீட்டுல திருவிளக்கேற்றி வழிபாடு பண்றது மிகவும் விசேஷமானது. தீபம் எங்கெங்க ஏற்றணும் அப்படின்னா, கோலமிடப்பட்ட வாசல்ல ஐந்து விளக்குகள் ஏற்றி வைத்தா லட்சுமி காடாட்சம் அதிகரிக்கும். பூஜை அறையில இரண்டு கார்த்திகை விளக்குகள் ஏற்றி வைத்தா சர்வமங்கலம் உண்டாகும். சமையல் அறையில ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வணங்கினா அன்னதோஷம் ஏற்படாது. தோட்டம் முதலான வெளிப்பகுதியில யமன வேண்டி தீபம் ஏற்ற வேண்டும். இதனால மரண பயம் நீங்கும், ஆயுள் விருத்தி உண்டாகும். வீட்டு திண்ணைகளை நான்கு விளக்குகள் ஏற்றது மூலிமா தீயவை வீட்டுல அண்டாது. மாடக்குழிகளை இரண்டு விளக்கு ஏற்றுவதால சிறந்த பலன்கள் கொடுக்கும். தீபத்தோட வகைகள்னு பார்த்துட்டோம்னா, தீபத்துல மகாலட்சுமி வசிப்பதால தீபம் ஏற்றியதும் தீபலட்சுமியே நமோ நம அப்படின்னு நம்ம கூறி வணங்குறது அவசியம். தீபங்கள பல வகை இருக்கு, அவை என்னன்னு பார்க்கலாம். முதலாவது சித்திர தீபம். வீட்டோட தரையில வண்ண பொடிகளால சித்திர கோலம் விட்டு அதன் மீது ஏற்றப்படும் தீபம் சித்திர தீபமா இருக்கு. அடுத்தது மாலா தீபம். அடுக்கடுக்கான தீபத்தட்டுகள்ல ஏற்றப்படும் தீபம் மாலா தீபம்னு சொல்லப்படுது. அடுத்தது ஆகாச தீபம். வீட்டின் வெளிப்புறத்துல உயர்ந்த பகுதியில ஏற்றி வைக்கப்படும் தீபம் ஆகாச தீபமாகும். கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதி நாள்ல இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்ட யம பயம் நீங்கும். அடுத்தது ஜலதீபம். தீபத்தை ஏற்றி நதி நீர்ல மிதக்க விடப்படும் தீபத்துக்கு ஜலதீபம்னு சொல்லுவோம். அடுத்தது படகு தீபம். கங்கை நதியில மாலை வேளையில வாழை மட்டையின் மீது தீபம் ஏற்றி வைத்து படகு வடிவங்களை தீபங்களை ஏற்றி வைத்து கங்கையை மிதக்க விடுவாங்க. இது பேர்தான் படகு தீபம்னு சொல்லுவாங்க. அடுத்தது சர்வ தீபம். வீட்டோட அனைத்து பாகங்களையும் வரிசையா ஏற்றி வைக்கப்படுவது சர்வ தீபமாகும். அடுத்தது மோட்ச தீபம். முன்னோர் நல்ல நிலையை அடையணும், கோவில் கோபுரங்கள் மீது ஏற்றி வைக்கப்படக்கூடியதும் தீப மோட்ச தீபமா சொல்லுவாங்க. அடுத்தது சர்வாலய தீபம். கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மாலை வேளையில சிவன் கோயில ஏற்றப்படுவது சர்வாலய தீபமா இருக்கும். அடுத்தது அகண்ட தீபம். மலை உச்சியில பெரிய கொப்பரையில ஏற்படுவது இந்த அகண்ட தீபமா இருக்கும். அடுத்தது லட்ச தீபம். 100,000 விளக்குகளால கோவில் அலங்கரிப்பது லட்ச தீபமா இருக்கும். அடுத்தது மாவிளக்கு தீபம். அரிசி மாவால வெள்ளம் போட்டு இளநீர் விட்டு பிசைஞ்சு உருண்டையாக்கி நடுவுல குழி பண்ணி அதுல நெய்யூற்றி திரி போற்று ஏற்றுவது மாவிளக்கு தீபம்னு சொல்லப்படுது. நன்றி, வணக்கம்.